வணக்கம். இப்போ நம்ம ஆவாரம்பூவில் ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். ஆவாரம்பூ வந்து நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது பண்ணக்கூடியது எல்லா வகையிலையும். இப்போ அந்த ஆவாரம்பூவோட இதழ்களை மட்டும் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆவாரம்பூ எடுத்துருக்கோம், கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சாச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஆவாரம்பூ சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமருந்துனே சொல்லலாம். இதை டெய்லியுமே பச்சையாக ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இதை பண்ணுங்கள். மேலும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடலுக்கு எல்லா வகையிலையுமே இது நன்மை தரக்கூடியது. நம்மளோட தோலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம லிவரை பாதுகாக்கக்கூடியது இது. இப்போ ஜூஸ் எடுத்தாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இந்த ஜூஸை டெய்லி பச்சையாக எடுத்து சர்க்கரை நோயாளிகள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். சாதாரணமாக நம்ம ரோட்டோரத்தில் கிடைக்கிறது தான் இது. கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவிட்டு நம்ம இப்படி அரைச்சி டெய்லி ஜூஸ் எடுத்து குடித்தோம்னா அவ்வளோ ஒரு நல்லது இது. சித்த மருத்துவத்தில் இந்த பூவை பற்றி ரொம்பவே அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை குடிப்போம், நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.